Hello, welcome. Now, I'm Santheesh. In the video, la Kanguvaa and the padathoda teaser dhaan paaka porom. Actually, enna kadha na innikku 4 track release nu sollirundanga. Adukapram vandu 6 manikku postpone pannanga. Seri 6 manikku release nu sollittu na vandu ippo oru 5:50 ku ready aayi ukkarren. Paatha appa na paakumbodhu oru 30 minutes ku munna release aayiduchu. Actually, maybe oru 5:40 to 45 kulla அந்த டைம்குள்ளே ரிலீஸ் ஆயிருக்கு. பட் திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 6 மணிக்குன்னு சொன்னால் 6 மணிக்கு தான்ப்பா பண்ணணும். 4:30 சொல்லி மறுபடி 6 மணிக்குன்னு சொல்லி, ஆனால் பார்த்தா 5:45 சம்திங் டைம்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெரில, ஆல்ரெடி ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, வந்து பார்த்தாலாம் அந்த டீசர் வந்து நான் நினச்சேன், எப்படி டீசர் வந்து லெஸ் தென் 1 மினிட் தான் இருக்க வாய்ப்புக்கு நினச்சேன். நினச்ச மாதிரி 51 செகண்ட்ஸ் தான் டீசர். வாங்க போய் பார்த்துருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஒரு செகண்ட் இல்லையா? ஆனால் அதாவது அவங்க வர்றதே ஷார்ட்டாக விடுவாங்க, நமக்கு அதோட ஷார்ட்டாக ஃபீல் ஆகும் பார்க்கும்போது. ஆனால் இது ஜஸ்ட் இன்னைக்குள்ளே முடிஞ்ச மாதிரி இருக்குது. நான் இன்னொட்டையும் பார்த்துட்டு வரேன். வெறியாக இருந்துச்சு டீச்சர். ஒன்ஸ் மோர் அகே, லெட்ஸ் கோ. இந்த ஸ்டைலு வெறியா இருக்கு. ஃப்ரேம்ஸ், விஷுவல்ஸ் எல்லாம், மியூசிக் வெரி நைஸ். பெருமாச்சி ஃபைனலாக சிங்க ஒரு முறை ஷார்ட்டா. அதாவது ஒரு விஷயம் நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இந்த கங்குவா வந்து பெரும்பாலும் வந்து ஏழாம் அறிவு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த ஏழாம் அறிவில் வர அந்த ஏன்ஷியன்ட் போர்ஷன் தான் வந்து இந்த அந்த ஏன்ஷியன்ட் லுக்கு. மற்றபடி இன்னொரு வெள்ளை கோட் போட்டு ஒரு போஸ்டர் விட்டுறாங்கல்ல, ஒரு ஒயிட் கோட் போட்டு ஒரு சூர்யாக்க மாதிரி ஒரு கிளாஸ் அண்ட் மாஸாக ஒரு லுக் இருக்கும்ல, அந்த லுக் வந்து இப்போ ப்ரெசண்ட்டு, அது வந்து பாஸ்ட்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏழாம் அறிவுமாக்கும் ஒரு கெஸ்டில் சொன்னார் ஒருத்தர். எனக்கு லேட்டாக அப்படி தான் தோணுது. ஆனால் இந்த டீசரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏன்ஷியன்ட் போர்ஷன்ஸை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க, இப்போ ப்ரெசன்ட் போர்ஷன்ஸை வந்து காமிக்கல. ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா வந்து அந்த ப்ரெசன்ட் போர்ஷனாக இல்லை ஏன்ஷியன்ட் போர்ஷனாக கேட்டிங்கன்னா, போஸ்டராக பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த ப்ரெசன்ட் போஸ்டர், அந்த ப்ரெசன்ட் லுக்கில் இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் மாதிரி நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சு எனக்கு அந்த ஒல்ல கோட்லாம் போட்டுட்டு அந்த ஒன்றா கிளாஸ் அதெல்லாம் போட்டு ஒரு சயின்டிஸ்ட் லுக் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அந்த சூர்யா. பட் இதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மனசு மாறிடுச்சு. மாறிச்சுன்னு இல்லை, ரெண்டுமே பர்ஃபெக்ட்லி பேலன்ஸுங்கிற மாதிரி. அந்த வெள்ளை கோட்டை போட்ட அந்த சயின்டிஸ்ட் லுக் வந்து ஒரு மாதிரி மாசம் கிளாஸாக இருந்துச்சுன்னா, இது வந்து வெறியாக இருந்துச்சு. இந்த காட்டப்பட்ட விஷுவல்ஸ் சல்லு சல்லுன்னு போயிடுச்சு. பாபு டியோல் விசஸ் சூர்யா ஃபேஸ் ஆஃப். இதில் வந்து பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் வந்து முதல்ல கண்ணெல்லாம் வந்துச்சு இல்லை, முதல்ல காமிச்சோம் இந்த முதல்ல கண்ணு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பெரும்பாலும் விஎஃப்எக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. கிளிம்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டர் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த பாபடியால் வர காமிச்சது, அந்த கப்பலில் வர மாதிரி இதெல்லாம் காமிக்கிறது வந்து எனக்கு பைரசாதி கரேபியன் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் சீரீஸ் அது பைரசாதி கரேபியன். ஜாக்ஸ் பவர் யாருக்கும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதோடய ஃபீலில் வந்துட்டு போச்சு எனக்கு. அந்த கப்பல், அந்த கடலெலாம் காமிக்கும்போது, பாபடியெல்லாம் காமிக்கும்போது எனக்கு அந்த படத்துடைய ஷேட்ஸ்லாம் வந்துட்டு போச்சு ஒரு மாதிரி. அந்த லெவலில் கிறுக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு.
விஷுவல்ஸ் ரொம்ப டிமாண்டிங்காக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பெரும்பாலும் எங்கேயும் ஒட்டாத மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. ரொம்ப ராவாக சூப்பராக பயங்கரமாக வெறியாக வந்து இருக்குது. அதான் சூர்யாவுடைய அந்த அரகண்டான அந்த ஆக்ஷன் சீன்ஸ், அந்த கண்ணில் அந்த வெறி எல்லாமே வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா படத்துடைய ஐ மீன் டீசர் போட்டிருக்க மியூசிக் பயங்கரமாக இருக்குது. டிஎஸ்பி ரொம்ப நாளாக வந்து ஆலே கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அகைன் கம்பேக் தர மாதிரி நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதில் பெரிய படம் இந்த கங்குவா. அந்த நான் கிளிம்ஸ்லேயே வந்து மியூசிக்கில் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தார். இப்போது டீசரில் பயங்கரமாக இருந்துச்சு மியூசிக், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதான் சீன்ஸே அப்போ இருக்கும்போது அதை என்ஹான்ஸ் பண்ணுற இப்படிப்பட்ட ஒரு படம், இப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ஸ் உள்ளங்கிறாங்க போது அதுக்கு போடுற மியூசிக் எவ்வளோ பெருசாகணும், அது எப்படிப்பட்ட ரேஞ்சில் அந்த சீன்ஸை இம்பேக்ட் பண்ணி ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பயங்கரமாக அதுக்கு ஈடு கொடுத்து வந்து மியூசிக் போட்டிருக்காரு. எனக்கு என்னென்னா அந்த ப்ரெசன்ட் போர்ஷன், அந்த ப்ரெசன்ட் சூர்யா லுக், அந்த சயின்டிஸ்ட் லுக்னு நினைக்கிறேன், அதை வந்து கொஞ்சமாவது காட்டிக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. அது மட்டும்தான் ஒரு சின்ன குறையாக தெரியுது. மற்றபடி ஒரு செம்மையான ஒரு டீசர். சட்ட சேதான வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி. Come.